Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான பட் ஸ்பெஷலான கோகோனட் மில்க் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கோகோனட் புலாவ் சிக்கன் கிரேவியோட ரொம்ப எக்ஸலண்ட்டாக போகும். இந்த அல்டிமேட் காம்போவை ஒன் பை ஒன்னாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் ஹீட் ஆனதும் முதல்ல நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg ரைஸ் போட்டு செய்ய போகிறதுனால 7-8 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கூடவே 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கரம் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மெயினான இன்கிரீடியன்ட் இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் தான். இது கூடவே 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நார்மலாக பிரியாணிக்கு சேர்க்கறத விட கரம் மசாலா ஐட்டம்ஸ் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் பொரிஞ்சதும் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதும் 5 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்க கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா வதங்கினதும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முழு தேங்காய் அரைச்சி எடுத்து தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து சேர்த்துக்கோங்க. 7 கப் அரிசிக்கு நான் 12 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் தான் இந்த புலாவுக்கு மெயினான இன்கிரீடியன்ட். தேங்காய் பால் ஆட் பண்ணதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு குக் பண்ணலாம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா எல்லா இன்கிரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டதும் ஒரு தடவை உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ரைஸோட சேர்ந்து தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உடையாமல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி தம்ல வைக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடினதும் உங்கள் ஸ்டவ்வில் இருக்க சின்ன பர்னருக்கு நம்ம குக்கரை மாற்றி வச்சிடலாம். சின்ன பர்னரையும் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் ஸ்லோ பண்ணிடுங்க. குக்கரோட வெயிட்டும் போட்டு இதை 20 மினிட்ஸ் தம்மில் நம்ம அப்படியே வைக்க போகிறோம். 20 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதும் 15 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ்லேயே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் எவ்வளோ தனித்தனியாக உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்மளோட கோகோனட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கோகோனட் மில்க் புலாவோட எக்ஸலண்ட் சைட் டிஷ் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.